Hi friends, I am Mission Embroidery Class 25. Peacock designs are one by one. Friends, trays are in silk cotton cloth. Friends, trays are in the silk cotton cloth. I am going to fill the satin. I am going to fill the satin. I am going to fill the satin. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் நம்ம எப்படி கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு டைப்பில் நான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பீகாக் இருக்கும், அதில் வந்து ஒவ்வொன்றும் எந்தெந்த மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட ஐடியாஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இமெயில் அனுப்புகிறீங்க, அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். நேம் எல்லாருதுமே வந்து நான் போட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். பட் எல்லாருமே வந்து காட்டன் கிளாத்தில் தான் நீங்கள் போட்டு பழகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து சில்க் காட்டன் கிளாத்தில் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். காட்டனில் போடுறத காட்டிலையும் சில்க் காட்டனில் போடும்போது இன்னும் கொஞ்சம் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து வைக்காமலே நீங்கள் எல்லாம் போட்டு போட்டு அனுப்புகிறீங்க, அது நல்லா வந்து துணி நெகிழ்ந்து இருக்கிறது நல்லா தெரியுது. நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரூபா தான் வரும் ஒரு மீட்ரு. அது நீங்கள் எல்லா பட்டன் ஹவுஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். அது வாங்கி பின்னாடி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு நான் அது சொல்லணும்னு நினச்சேன். சரி, நான் வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் அது இந்த அவுட்லைன் போடுற கேப்பில் உங்களுக்கு நான் சொல்லிடலான்னு நான் சொன்னேன். உள்ளே வந்து ஒரு 2 கோடு மாதிரி நான் நெக்கு பார்டர் மாதிரி சின்னதாக இருக்குது, அதுக்கும் நான் போடுறேன். இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரன்னிங் ஃபில்லிங் தான் நான் போட்டிருக்கேன். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு த்ரெட்டாக மாற்றி மாற்றி நாம் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நான் ரன்னிங்கில் தான் ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணிவிட்டு
அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஜரி த்ரெட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே ஜரி த்ரெட்டை முதல்ல யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை மாற்றினதுக்கப்புறமா வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மற்ற கலர்ஸ் வரணுமோ அதையும் அந்த த்ரெட்டு இருக்கும்போதே அதை எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப நம்ம நூலை மாற்றிட்டே இருந்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு முதல்லே இந்த ஐடியா சொல்கிறேன். ஜரி வந்து எங்கெங்கே போடணுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக முதல்ல கவர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் யோசனை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டை கழட்டிட்டு வேறு சில்க் த்ரெட்டு போடுறது நீங்கள் போடலாம். ஜரி ஃபுல்லாக நான் போட்டதுக்கப்புறமா ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்து அதுவும் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் நான் உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ப்ளூவில் நம்ம எங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ப்ளூவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டு எங்கெல்லாம் வரணுமோ அங்கெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃபேஸுக்கும் வந்து ப்ளூ கலரில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அந்த ஐ இருக்கிற ஏரியாலையும் நான் ஃபுல்லாக ப்ளூ கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜரியில் கண் இருக்கிற இடத்துல வந்து இந்த ப்ளூ த்ரெட்டுக்கு மேலே கண்ணை வந்து சாட்டின் நம்ம பட்டன் பீட் ஸ்டிச் நம்ம போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து இப்போது ஃபில்லிங்ஸ் வந்து ரன்னிங்லேயே நான் ஃபேஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன கலர் த்ரெட்டு போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த மூணு த்ரெட்டை மட்டும் உங்களுடைய த்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நிறையா த்ரெட் இருந்ததுன்னா உங்களுக்கு நூல் சேர்ந்து சுற்றிட்டு வரும். இப்போ நான் இன்னொரு இடத்துல இருக்கிற அந்த சாட்டின் மாதிரி பார்டர் மாதிரி இருக்கிறத இதை வந்து நான் அவுட்லைன் நான் வந்து சாட்டின்லேயே நான் போடுறேன். எப்போவுமே ஒரு மூணு நாலு கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இமேஜ் மூணு கலர் வர மாதிரி த்ரெட்டை நான் போட்டிருக்கேன். பிங்க் எங்கெங்கே போடணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பிங்க் கொண்டு வரோம். அப்போ வந்து உங்களுக்கு இமேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து மூணாவது கலர் நம்ம இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உடம்புக்கு வந்து ஜரி கொடுத்தோம், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கொடுத்தோம், அதுக்கு மேலேயே வந்து பிங்க்கும் ஒரு ஷேடிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அப்படி போட்டோம்னா அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்து இப்போ ஒரு ஒரு சாரியில் வந்து டபுள் கலர் சாரி இருக்கும், அந்த கலர் சாரிக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு கலரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீகாக்கோட இது வந்து டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒத்து பார்க்குற மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இது ரன்னிங் ஃபில்லிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். எந்த மாதிரி ஒரு இமேஜாக இருந்தாலுமே நம்ம வந்து ரன்னிங்கில் போடும்போது அதில் வந்து நிறையா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக எடுத்தோன்னே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாட்டின் மற்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பிங்க் கலர் எங்கெங்கே வரணுமோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம பிங்க்கு கொடுத்துட்டு ஜரியில் வந்து அதோட கண்ணுக்கு மயிலோட கண்ணுக்கு மட்டும் நம்ம ஒரு பட்டன் பீட் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த இமேஜ் நம்ம முடிச்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம நிறையா பீகாக் டிசைன்ஸ் நான் வந்து வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜரியை விட பிங்க் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுறதுனால நான் வந்து பிங்க் கலரில் வந்து நான் கண்ணு வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுடைய ஐடியாஸ் எது இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் போட்டு எனக்கு இமெயில் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோன்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் போடும்போது அந்த இமேஜஸையும் நான் கண்டிப்பாக என்னோட வீடியோவில் நான் சேர்த்து போட்டு கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜ் வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து